வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு ரயில்வே அப்டேட் ஒன்று வந்திருக்குங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது தான். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட ஒரு ட்ரெயின், அந்த ட்ரெயினை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அந்த ட்ரெயின் என்ன அப்படின்னா, தாம்பரத்திலிருந்து செங்கோட்டை வரைக்கும் அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த ட்ரெயின் வாரம் 3 முறை இயக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் சில பல காரணங்கள்னால அந்த ட்ரெயின் வாரம் 3 முறை இயக்கப்படாமலேயே இருந்தது. ஆனால் இப்போது தெற்கு ரயில்வேயின் சார்பாக ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது. அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு, வர ஜூன் 1ஆம் தேதியில் இருந்து வாரம் 3 முறை அந்த ரயில் இயக்கப்படும், தாம்பரம் செங்கோட்டை ரயில் இயக்கப்படும் அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. என்னன்னைக்கு அப்படின்னா, சென்னை தாம்பரத்தில் இருந்து ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, குறிச்சிக்கோங்க, ஞாயிறு செவ்வாய் வியாழன் ஆகிய 3 நாட்களும் இரவு 9 மணிக்கு எடுத்து மறுநாள் காலை 10:50 செங்கோட்டை போகிற மாதிரி அந்த ஷெடியூலானது அமைக்கப்பட்டிருக்கிறது. அது போகிற ரூட் அப்படிங்கிறது அஸ்யூஷுவல் எல்லாருக்கும் தெரியும். விழுப்புரம், அங்கிருந்து திருப்பாதிரை புலியூர், அதாவது கடலூர், மயிலாடுதுறை, பட்டுக்கோட்டை, அறந்தாங்கி, காரைக்குடி வழியாக விருதுநகர் வந்து அங்கேருந்து திருநெல்வேலி போய், திருநெல்வேலியில் இருந்து சேரன் மாதேவி வழியாக தென்காசி செங்கோட்டைக்கு வரக்கூடிய விதமாக அந்த ரூட் அமைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி செங்கோட்டையில் இருந்து தாம்பரம் வர்றதுக்கான அந்த ட்ரெயினுக்கான டைமிங்கையும் அறிவிச்சிருக்கிறாங்க. அது எப்போ அப்படின்னா, திங்கள், புதன், வெள்ளி ஆகிய 3 நாட்கள் மாலை 4:30 மணிக்கு கிளம்பி மறுநாள் அதிகாலை 6:05 தாம்பரம் வர்ற மாதிரி அந்த ரூட் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. தாம்பரத்திலிருந்து செங்கோட்டைக்கு போகிறதுக்கான ட்ரெயின் எண், வண்டி எண் அப்படின்னு பார்த்தோம்னா 20683. அதே மாதிரி செங்கோட்டையிலிருந்து தாம்பரம் வர்றதுக்கான அந்த ட்ரெயின் நம்பரை பார்த்தோம் அப்படின்னா 20684. ரொம்ப நாள் கோரிக்கை, வாரம் 1 முறை மட்டுமே இயக்கப்பட்டு கொண்டிருந்த அந்த ரயிலானது இப்போது வாரம் 1 முறை தான் இயக்கப்பட்டுருந்தது இல்லையா, வாரம் 3 முறை இயக்கப்பட போகிறது அப்படிங்கிற அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு அப்படிங்கிறது வந்திருக்கு. சனிக்கிழமை அந்த ட்ரெயின் கிடையாது. இதற்கான முன்பதிவு அப்படிங்கிறது தொடங்கிவிட்டது. சீக்கிரம் நீங்கள் முன்பதிவு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான டிக்கெட்டை கன்ஃபார்ம் பண்ண முடியும். உண்மையில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னா, இங்கே கேட்கிற பிரச்சனை இருந்ததுனால சில பகுதிகளில் இந்த ட்ரெயின் அப்படிங்கிறது வாரம் கேள்விகளாக இருந்தது. எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆயிடுச்சு. அதே மாதிரி என்ன அப்படின்னா, இதெல்லாம் எல்எச்பி கோச் ட்ரெயின் தான், புது மாடல் ட்ரெயினாக தான் இருக்குது. அதே நேரங்களில் இந்த லோகோ அப்படின்னு சொல்லுவாங்க, இங்கே தாம்பரத்தில் ஆரம்பித்து திருவாரூர் வரைக்கும் எலக்ட்ரிக் ரோகோ லோகோவில் தான், எலக்ட்ரிக் இன்ஜின் தான் இந்த ட்ரெயினை புல் பண்ண போகுது. திருவாரூர்லேருந்து லோகோ சேஞ்ச் பண்ணுவாங்க, இன்ஜினை சேஞ்ச் பண்ணுவாங்க. அங்கேருந்து செங்கோட்டை வரைக்குமே டீசல் இன்ஜின் தான் இந்த ட்ரெயினை புல் பண்ண போகுது அப்படிங்கிற தகவலும் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆக இனிமேல் இந்த ட்ரெயின் அப்படிங்கிறது வாரம் 3 முறை இயக்கப்படும் அப்படிங்கிற மகிழ்ச்சியான செய்தி ஜூன் 1ஆம் தேதி முதல்ங்க. இப்போ இருந்து கிடையாது, இன்னும் ஒரு 5 நாட்கள் நம்ம காத்திருக்கணும். ஜூன் 1ஆம் தேதியில் இருந்து ஞாயிறு, செவ்வாய், வியாழன் ஆகிய தேதிகளில் சென்னையில் தாம்பரத்தில் இருந்து செங்கோட்டைக்கும், திங்கள், புதன், வெள்ளி ஆகிய தேதிகளில் செங்கோட்டையிலிருந்து தாம்பரத்திற்கும் இயக்கப்படுகிறது. இந்த ட்ரெயினை பற்றின தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இது மாதிரி நிறைய ட்ரெயின்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.